என்ன பாடினா தெரியுமா? பஞ்சாட்சரிகம் தான். இதைதான் நாம் இப்போதெல்லாம் ஓதி வருகிறோம். திருப்பாச்சில ஆசிரமத்தில் கொல்லிமலவன் மகளுக்கு என்னும் நோயை தீர்த்தார். திருமருகலில் பாம்பு கொடுத்து இறந்த வணிகனை சடையா எனுமாள் என்னும் பதிகம் பாடி உயிருடன் எழுப்பினார். பெரியோரோ இவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்திய சம்பந்தரி தேவ சகாயம் என்றோ அதிதூதர் என்றோ நாம் அறியவில்லை. ஏனென்றால் இந்து மதம் அருகத்தை விளம்பரப்படுத்துவதில்லை. ஒன்றோ விரண்டோ என்றால் மாற்று மதத்தை போல் கொட்டடிக்கலாம். ஆனால் நம் இந்து மதம் கோடிக்கணக்கான அற்புதங்களை நிகழ்த்தி உள்ளது. திருமறைக்காடு ஊர் கோவிலின் கதவை சம்பந்தார் பாடியை திறந்தும் பாடியை அடைத்தும் விட்டார். அது மட்டுமா, மதம் மாறிய பாண்டிய மன்னனே மந்திரமானது நீரி என்னும் பதிகம் பாடி அவரது நோயை மாற்றியது மட்டுமல்லாமல் தாய் மதத்துக்கும் திருப்பி விட்டார். நம் நாடு சுதந்திரம் கிடைத்த போது இதை போல் மதம் மாறியவர்களை தாய் மதம் திருப்பி இருந்தால் மும்பையிலே குண்டு வெடிக்குமா, பதான் கோட்டிலே குண்டு வெடிக்குமா, திடீர் சர்ச்சுக்கள் தான் ஆங்காங்கே முழக்குமா? இன்னும் காலம் கடந்துவிடவில்லை. நம்முடைய பாடத்திட்டத்திலே நம் நாட்டிற்காக உழைத்த தியாகிகளை வையுங்கள். எங்கள் எத்தையெல்லாம் உரிமையாகும் என்பதை பாருங்கள். திருக்கொள்ளம்புதூரிலே ஓட மோட்ட ஆள் இல்லாத போது சம்பந்தர் கொத்தமை கமிழும் என்ற பதிகம் பாடியதும் ஓடம் ஓடியது. திரு ஒத்தூரிலே சிவனடியாரினான் பனைமரங்களை பனைமரங்களாக்கி காய்க்கச் செய்தார். இதுவல்லவா அற்புதம், அற்புதம்! இந்து மதத்தின் இந்த அற்புதங்களை எல்லாம் உணர்ந்து மதம் மாறியவர்களை தாய் மதம் திருப்ப நாம் ஒவ்வொருவரும் திருஞான சம்பந்தராவோம். அதற்கு இந்த ஊரில் உள்ள சிவபெருமான் அருள் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பரத்மதாட்சி ஜெய்.